ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் முஸ்தஃபா ஃப்ரம் ட்ரிபிளம் எஜுகேஷன். இப்போ பார்க்கப்போற டாபிக் பார்த்தீங்கன்னாக்காங்க, 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுத போகிற உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஒரு மிஸ்கால் கொடுத்து உங்கள் சந்தேகத்தை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. நம்ம பார்த்துருக்க ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ் 7 சேனல்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ நியூஸ் 7. சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா டைட்டில் பாருங்களேன், 10ஆம் வகுப்பு தேர்வு குறித்த சந்தேகங்களுக்கு மிஸ்கால் கொடுத்து விளக்கம் பெறலாம் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது 10ஆம் வகுப்பு தேர்வு குறித்த சந்தேகங்களுக்கு குறிப்பிட்ட எண்ணுக்கு மிஸ்கால் கொடுத்து விளக்கம் பெறலாம் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஊரடங்கு கொரோனா அச்சத்துக்கிடையே 10ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் தங்களுக்கு ஏதேனும் குழப்பம் சந்தேகம் இருந்தால் 9266617888 என்ற எண்ணிற்கு மிஸ்கால் தரலாம் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. மிஸ்கால் கொடுக்கும் மாணவர்களுக்கு துறையின் சார்பில் திரும்ப அழைப்பு விடுக்கப்படும் என்றும் அப்பொழுது ஊரடங்கு மற்றும் கொரோனா அச்சத்தை கடந்து எவ்வாறு பொது தேர்வு எழுதுவது என்பது குறித்த ஆடியோ ஒளிபரப்பாகும் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சரிங்களா, அதாவதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஊரடங்கு இந்த கொரோனா அச்சத்துக்கிடையே தான் வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் வந்து நீங்கள் எல்லோரும் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ இதில் வந்து நிறைய உங்களுக்கு சந்தேகம் குழப்பம்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பருக்கு ஒரு மிஸ்கால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா மறுபடியும் உங்களுக்கு கால் வரும். ஸோ அந்த காலில் வந்து ஒரு ஆடியோ ஒளிபரப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆடியோவில் வந்து ஊரடங்கு மற்றும் கொரோனா அச்சத்தை விட்டு நீங்கள் எப்படி எக்ஸாமை எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து ஆடியோ ஒளிபரப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பார்த்தீங்க, ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க, 9266617888 அப்படின்னு எனக்கு ஒரு மிஸ்கால் கொடுத்து உங்களுக்கு ஏதாவது குழப்ப சந்தேகம் இருந்தால் அந்த ஆடியோ மூலமாக கேட்டு தீர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். படிக்கிறவங்க எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருங்க. ஸோ மறுபடியும் வந்து போஸ்ட்மேன் ஆகுமா எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஏன்னா இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட எஜுகேஷன் மினிஸ்டர் சொன்னார் மறுபடியும் போஸ்ட்மேன் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு தான் எல்லா ப்ராசஸும் போயிட்டுருக்கு. ஸோ மறுபடியும் போஸ்ட்மேன் ஆகமாகும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. சப்போஸ் போஸ்ட்மேன் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி நேரத்தில் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும் தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் போஸ்ட்மேன் ஆகாமல் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அவரும் தெளிவாக 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டார் எஜுகேஷன் மினிஸ்டர், மறுபடியும் போஸ்ட்மேன் எல்லாம் ஆகாது, இது கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எக்ஸாம் நடக்கும், படிக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.